கலகம் ஒருவனுக்கா உழைப்பவன் யார் விடை தருவான் கபாலி தான் கலகம் செய்து ஆண்டையரின் கதை முடிப்பான் உலகம் ஒருவனுக்கா உழைப்பவன் யார் விடை தருவான் கபாலி தான் கலகம் செய்து ஆண்டையரின் கதை முடிப்பான் நிறைய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கபாலி திரைப்படத்தை பற்றி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் அதே ஆவலோட கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நம்ம ஷோவில் ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டாக வந்திருக்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் பார்த்தோன்னே எல்லாருமே வந்துட்டு வா வந்துட்டார் இவர் என்னெல்லாம் பேச போகிறார் அப்படின்னு தான் யோசிப்போம். நெருப்புடா அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு எவ்வளோ ஃபயர் இருக்குது அப்படின்றது தெரியும். பட் அந்த ஃபயருக்கு இவர் தான் ரெஸ்பான்சிபிள், இவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. எஸ், லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர் திரு அருண்ராஜா காமராஜ் அவர்கள் தான் இப்போ நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. கபாலி அப்படின்ற பேர் ஆஸ் சச் வந்து டைட்டில் வெளியே வந்ததும் பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஆச்சு, வைரல் ஆச்சு. பட் ஆனால் அதுக்கெல்லாம் இன்னும் மெருகேற்ற மாதிரி வந்து உங்க நெருப்புடா அப்படின்ற ஒரு விஷயம், அந்த வார்த்தையிலே வந்து பயங்கரமான ஒரு ஃபயர் இருக்கு. உங்களை பத்தி இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது வந்து நான் ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அருண் ராஜா காமராஜ் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த பாடலை எழுதி பாடியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நெருப்புடா அப்படின்னு நீங்க அந்த வார்த்தையை ஃப்ரேம் பண்ணதுலேருந்து ஆரம்பிக்கலாம் சார், சொல்லுங்க. நெருப்புடா அப்படின்னு ஃப்ரேம் பண்ணும் அது ஆக்சுவலாக ஸ்டுடியோவில் சாங் கேட்டுட்டு இருக்கும்போது லைக் நிறையா விஷுவல்ஸ் வந்து நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் அந்த பாட்டு கேட்டுட்ருந்தோம். ஸோ அண்ணாமலையில் அவர் அந்த அந்த லிஃப்டில் அந்த எஸ்கலேட்டரில் மேலே போகிறது, அதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஸ்டேயில் வாக் பண்ணி வர்றது, சரத்பாபு சார் ஃபேஸில் வந்து அந்த ஸ்மோக் விடுறது, ஸோ இந்த மாதிரியான விஷுவல்ஸ் பார்த்துட்டு தான் அந்த அந்த ட்ராக்கே கேட்டுட்ருந்தேன் நான் ஃபஸ்ட்டு கேட்டது. ஸோ அந்த விஷுவல்ஸோட மேட்ச் பண்ணி யோசிக்கும் போது தளபதி படத்துலேருந்து அந்த தொடரா பார்க்கலாம் அந்த டயலாக்லாம் வேற பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷுவல்ஸ், அவரோட மாஸ் விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்குள்ளாரே ஒரு ஃபீல் தோணும் இல்லை அந்த 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 மியூசிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படி ஃப்ரேம் ஆனது தான் நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து சந்தோஷ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவங்கக்காக பாடிருக்கீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்றப்போ வந்துட்டு இந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரஞ்சித் சார் படம், ரஜினி சார் நடிக்கிறாரு, சந்தோஷனா மியூசிக்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் ஸ்டார்டிங்லேருந்து நான் இருக்கேன். ஸோ அவர் வந்து படம் பண்ணாமல் நாங்களாம் ஆல்பம் பண்ணுற அந்த டைமில் இருந்து, ஸோ படம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவர் கூட இருக்கேன். ஸோ என்னை விட ஒரு வெரி மச் ஹாப்பியாக இருக்கிற ஒரு பர்சன் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ஈ இன்ட்ரடியூஸ்ட் மீ இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ என்ன ஒரு லிரிசிஸ்டாகவும் சிங்கராகவும் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அப்படி ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படி கிடைச்சிருக்கும் போது ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு கூட நான் பெருமையாக சொல்லிப்பேன். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு அண்ணாக்கு ஒரு பெரிய எங்கள் அண்ணன் பண்ணுற ஒரு ஃபீல் தான். என்னோட அண்ணன் வந்து ரஜினி சார் படம் பண்ணால் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அந்த ஹாப்பினஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து ரஞ்சித் சார். ஸோ ரஞ்சித் சார் வந்து ரஜினி சார் படம்ன்றதுனால டீம் க்ரூ யாரையுமே மாற்றிக்காமல் மெட்ராஸில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே இதில் திருப்பி இன்கார்பரேட் பண்ணியிருக்காருன்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கே அவருக்கு மிகப்பெரிய சல்யூட் வைக்கணும். ஏன்னா அவரோட டிட்டர்மினேஷன் தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஸோ அவரோட அந்த விஷன், ஸோ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்க போது அது இப்படி தான் இருக்க போது, இவங்களாம் தான் என் டெக்னீஷியன், இவங்களாம் தான் என் க்ரூ மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் வச்சிருக்காருல அந்த க்ரூ மெம்பர் மேலே, இது மாதிரியான கான்ஃபிடன்ஸ் வந்து வெரி ரேர் தான் ஒரு க்ரூ மெம்பர் கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் ஜோனுக்குள்ளார நானும் ஆட் ஆகிக்கிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சந்தோஷ் சார் வந்து கமிட் கடந்து போகும் சாரோட ஃபுல் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து டிங் டாங் சாங்க்கு மேட்ச் பண்ணி கட் பண்ணி யூடியூப்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஸோ நம்ம வாய்ஸ் நம்ம சாங் அப்பவே உங்களோட சாங் வந்து அவருக்கு மேட்ச் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. நான் ஃபீல் பண்ணல, ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணி அவங்களா ஒரு எடிட் பண்ணி ஒன்று போஸ்ட் பண்ணி அதை கொண்டாடினாங்க போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பட் அதே மாதிரி ஒரு மேஷப்பா இல்லாமல் ஒரிஜினல் மூவில
இதுலேயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் எழுதியிருக்கேன், பாடியிருக்கேன்னு நினைக்கும் போது எல்லாமே சந்தோஷம்னா ரஞ்சித் சார் தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ நெருப்புடா பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து இந்த வாய்ஸ் இட் செல்ஃப் வந்துட்டு பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக மாடுலேட் பண்ணி அது ஒரு அதில் ஒரு வைப்ரன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. இதே மாதிரி நீங்கள் பின்னாடி போகணும் அப்படின்னா வந்து டிங்டாங்லேயும் அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஒரு யூனிக்னஸ் வந்து நீங்கள் வாய்ஸ்லேயே வந்து கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆஸ் இன் வந்து அருண் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு ஃபயர் மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டாக அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, ஒரே மாதிரி ஃபீல் ஆகாத வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான். ஓகே, சிவன்னா இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு தட்டாத வரைக்கும் ஹாப்பி தான். ஸோ சலிப்பு தட்டலை அப்படின்னாலே அது அவங்க லைக் பண்ணுறாங்க ஆடியன்ஸ்ன்றது தான் ஃபீல். ஸோ அந்த வாய்ஸ் தேவைப்படுற இடங்களில் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு வந்து ரொம்ப சாஃப்டான வாய்ஸில் இருக்கும், என்னோட இப்போ நான் பேசுகிற வாய்ஸில் தான் அந்த சாங் இருக்கும். ஸோ அது அந்த பாட்டுக்கு அப்படி ஒரு விஷயம் தேவைப்படுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து தெலுங்குல ஒரு பாட்டு சந்தோஷ் அண்ணா மியூசிக்கில் நான் பாடினேன். ஸோ தெலுங்குல பாடும்போது அவர் என்னென்னா, சி அது ஒரு ரேப் சாங் தான், பட் ரேப் ப்ராப்பர் ரேப் பண்ணுறவங்க பாடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஹீ வாண்டட் மீ டு மிமிக் ஆர் ஒரு இமிட்டேட் அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ஃபன்னாக இருக்கணும், இவன் வாய்ஸ்லேயே ஒரு கிரேசினஸ் இருக்கும். நீங்கள் நல்லா மிமிக்ரி கூட பண்ணுவீங்க. மிமிக்ரியாக தான், மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு தான் ஐ ஸ்டார்டட் மை கேரியர். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நாங்கள் யூஸ்வலாக ஃபன் லவர்ஸ் தான் பேசிக்காக. சீரியஸ் தாட்ஸ்குள்ளே போகாத ஃபன் எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே சந்தோஷம் நான் என்னை வச்சு ட்ரை பண்ணுவார். ஸோ அவருக்கு நிறைய நான் ஏன்னா என்னோடய கிரேசினஸ்லாம் தெரியும். இவர் என்னை பற்றி யார்ட்டையா சொன்னான்னா உலகத்திலே ஒரு மிகப்பெரிய லூஸ் ஒருத்தர் தான் அந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்லாம் என்னை பற்றி சொல்லுவார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஐ கேன் பி வாட் ஐ ஆம், அவர் கூட இருக்கும்போது நான் என்னோட ஒரிஜினலாக இருக்க முடியும். ஸோ நான் அவர்கிட்ட என்ன எக்ஸ்டெண்ட் வேணாலும் நான் ஒரு கிரேசியாக என்னால் பிஹேவ் பண்ண முடியும், என்ன காமெடியாக வேணால் இருக்க முடியும். ஸோ வெளியில் போய் மற்றவங்க கூட அந்த மாதிரியான இது செட் ஆகுமான்னு கேட்டால் தெரியாது. அவங்கக்கிட்ட போனால் ஓரளவுக்கு ஏன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கணும். ஸோ மரியாதை இருக்கணுன்றத இந்த சென்ஸ் அவங்க கூட ஒரு நான் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும். ஸோ இது என்னோட அண்ணன்ட்ட நான் என்னென்னலாம் வேணால் ஒரு கிரேசினஸை காட்டலாம். ஸோ ஈ லைக்ஸ் இட் அலாட். அதனால தான் தட்ஸ் வை கீப்ஸ் ஆன் என்னை வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு பெக்குலியரான ஒரு கிரேசியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஹி வாண்ட்ஸ் மீ டு வொர்க் இன் தட். ஸோ அந்த மாதிரியான வாய்ஸ்னு ப்ரிப்பேர்டாக எதுவும்லாம் யோசிச்சுட்டுலாம் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு டிங் ஜிகர்தண்டா பண்ணும் போது அந்த கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணக்குள்ளே நான் கருணையாக பார்த்தாலே கொலதாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் ஃபஸ்ட்டு எழுதுனது. ஸோ இந்த டயலாக் நீ படிச்சிரு ஃபஸ்ட்டு, அது பாட்டு சாங் முன்னாடி வச்சிடலாம், அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் த சாங்னாரு. அந்த டயலாக் நான் படிச்சுட்டு அது ஒரு ரொம்ப ஒரு மாதிரி டெவிலிஷான வாய்ஸில் இருக்கும். ஸோ ஒரு கேங்ஸ்டர் வாய்ஸ் இல்லை ஒரு பேஸில் ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு பயமுறுத்துற மாதிரியான ஃபீல் இருக்கும். பட் ஹோல் சாங் அதே வாய்ஸில் என்னால் பாடவே முடியல. ஓகே, ஸோ நான் ஐ ஸ்டார்ட் practicing the voice. ஸோ அதுக்கு வந்து வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸ் வந்து நான் சும்மா மிமிக்ரி பண்ணி பார்த்தேன். அடி செருப்பால எவன்டா நான் சும்மா பேசி பார்த்தேன். பேசி பார்க்கும்போது அவர் வந்து ஏ இது நல்லா இருக்குடா இதே வாய்ஸ்ல பண்ணு அப்படின்னாரு. ஓகே இது வாய்ஸ்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். இது எப்படிண்ணே அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல நீ பண்ணு, நீ நான் சொல்றதை செய்யடா அவ்வளவுதான் சொல்றதை செய்யடா அப்படின்னாரு. ஸோ அந்த வாய்ஸ்ல ஃபுல்லா டிங்டாங் பாட்டு முடிச்சாச்சு. பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது வெறும்னா குரூ தான் இருந்துச்சு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு குரூ. ஸோ இந்த பாட்டை கேட்டீங்கன்னா அது பாட்டு மாதிரியே தெரியாது. ஸோ அவங்க என்ன இப்படி ஒரு சாங் தானா இல்லை வேற ஏதாவது அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு வெரி 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 ஒரு ஸ்க்ராச் அது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட் நான் கேட்கும் போது ஐ வாஸ் அமேஸ்ட், இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து இப்படி ஒரு பாட்டில் கொண்டு வர முடியுமா அப்புறமா. ஸோ இதுதான், ஸோ ஹீ நோஸ் வாட் ஈஸ் டஸ். ஸோ அவருக்கு என்ன அவர் என்ன செய்வார்ன்றது அவருக்கு தெரியும். ஸோ அதனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஒரு களிமண் மாதிரி போய் அவர்கிட்ட உட்காந்துப்பேன், அவர் நல்ல பொம்மையா பண்ணி விட்டுருவாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர் படத்தை பார்க்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உயிரை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த படம் பயங்கரமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நாங்க எல்லாரும் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், 9 மணிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த ஷோகோசம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எங்களுக்கு, ரொம்ப படபடப்பா இருக்கு தலைவர் படத்தை பாக்குறதுக்கு. எப்படி சொல்றது எது சொல்றதுன்னு தெரியல, பட் தலைவரோட படம்னா ரொம்ப பிடிக்கும் எங்க எல்லாருக்கும். உங்களுக்கு எப்படிடா காபாலியா பவர் பாத்தீங்களா? வெளியவே அப்படினா உள்ள எப்படி இருக்கும் பாத்துங்க. பாடும்போது லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கும் இருட்டல தான் பாடுவே அப்படினா அடம் பிடிப்பீங்களாமே? அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் இல்ல, அடம்லாம் பிடிக்க மாட்டேன், லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு நான் பண்ணிடுறேன் நானே. ஓகே, அடம்லாம் ஏன் ஏன் அப்படி? ரெக்கார்டிங் அப்போ நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, நீங்க சொல்றீங்களா ஒரு ஃபுல் எனர்ஜியோட த்ரோ வாய்ஸ் இருக்கணும். சோ அது எனக்கு ஒரு மாதிரி என் ஃபேஸ் எனக்கே ஒரு மாதிரி ஷை டைப் தான். யாராவது பார்த்துட்டு இவன் பயங்கரமா பேசலாம் மாத்திரம் அப்படிலாம் யோசிச்சாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி. ஏன்னா நான் அட்லீஸ்ட் நான் இருட்டுக்குள்ள இருந்தேன்னா மற்றவங்க பாக்குறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு ஒரு ஒரு இதை பண்ணலாம், என்னோட என்னோட ஃபுல்லஸ்ட் கிரேசினஸ் பண்ணலாம். லைட்லாம் ஆன்ல இருந்ததுன்னா அப்படியே அவங்க பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க அப்படிலாம் ஒன்று பண்ணணும். ஸோ அதனால ஃபுல் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும்தான் அப்படி. ஓகே,
பட் இது ஒரு பெருமைலாம் கிடையாது ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து சிவகார்த்திகேயன் கூட ஃபேன் ஃபாலோயிங் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு வந்து உயர்ந்துட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் வந்து சிவா சார் வந்து இணைஞ்சு வந்து ஒரு வீடியோ வந்து வெளியே விட்டுருந்தீங்க, அதாவது நெருப்புடா கேஷுவலாக பாடிட்டு இருக்கிறது வந்து வீடியோ வந்து அவுட் ஆகி பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. இல்லை அதெல்லாம் எப்படி ஆகும்லாம் எங்களுக்கு தெரியாது சீரியஸ். ஆனால் நீங்கள் நினச்ச நீங்கள் நான் எதுவுமே நினைக்கலங்க, என்னை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கல, நான் ரஜினி சாருக்கு பாடுவேன்னு நினைக்கல, இது மாதிரி எதுவுமே நீங்கள் ஹாப்பனிங் அப்படின்னு நினைக்கவே இல்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு எங்கேயோ கூட்டிட்டு போய் விட்டுருச்சு. இல்லை தெரியல, அது ஒருவேளை எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால நடக்குதோ என்ன, எக்ஸ்பெக்ட் பண்ணா அது டிசப்பாயின்ட்மெண்ட் தான் இருக்கும். பட் திறமைக்கு என்னைக்குமே வந்து பரிசு கிடைக்கும் அப்படின்றது வந்து நீங்க தான் சாட்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை தாண்டி வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னா வந்துட்டு ஆடியன்ஸ்ல வந்து என்ன சும்மா விட மாட்டாங்க, நான் ஒரு விஷயம் கேட்கல அப்படின்னா நெருப்புடா நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் அடக்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும் பிரியிற நூலா நீ தடையெல்லாம் மதிக்கிற ஆளா நீ விடியல விரும்பிடும் கபாலி. படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, கபாலியா நாங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு? நீ கண்டிப்பா கபாலி வந்து கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த படமா இருக்கும், ஏன்னா நீங்க எதிர்பார்ப்புன்றது இமயத்தை தாண்டி போயிடுச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்புங்கிறது வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த திரைப்படம் உங்களை வந்து என்றைக்குமே வந்து உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. ஸோ சூப்பர் ஸ்டாரை ஒரு பெருசாக ஒரு ஒரு பயங்கர டானாக ஒரு 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 எமோஷ்னலான ஒரு படத்தில் பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் த மூவி. ஸோ எனக்கு வந்து எனக்கு இருக்கிற அந்த பர்சனல் எமோஷன் ஒன்று இருக்குல்ல இந்த படத்து மேலே இருக்கிற ஒரு எமோஷன், ஏன்னா கபாலிக்கு முன் கபாலிக்கு பின்னுன்னு தான் என்னோடய கெரியரை நான் பிரிக்கணும். ஏன்னா கபாலிக்கு முன் வந்து ஓகே இவன் ஒருத்தன் இந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கான் மல்டி டேலண்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருந்ததே தவிர இந்த நெருப்பு ராஜாராணியில் வந்தவன் ஸோ நெருப்பு குமார் இப்படி தான் வந்து எல்லாருமே என்ன அட்ரஸ் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் கபாலி என்னோட பேரை வந்து எல்லாருமே உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அருண்ராஜா காமராஜ்னு. இந்த ஒரு பேரை நான் வாங்குறதுக்கு நிறையா போராடிருக்கேன், ஏன்னா நிறையா போஸ்டர்ஸ்லாம் அருண்னு போடுவாங்க, அருண்ராஜன் போடுவாங்க, அருண்ராஜான்னு போடுவாங்க. நான் சொல்லேன் இல்லை அருண்ராஜா காமராஜன் போடுங்க, ஏன்னா அதுதான் என் பேர், அதுதான் என்னோடய அடையாளம். நிறையா அருண் இருக்காங்க, நிறையா அருண்ராஜா இருக்காங்க, நிறையா அருண்குமார் இருக்காங்க. ஸோ அருண்ராஜா காமராஜன் நான் ஏன் வச்சுருக்கேன்னா அது நான் தான் எல்லாருக்கும் தெரியணும். நிறைய அந்த மாதிரி பேர் மாற்றங்கள் பேரெல்லாம் மாறி மாறி போகிறதுனால நான் ரொம்ப நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன், நிறைய போஸ்டர்ஸில் போடும்போது நான் சொல்லியிருக்கேன். பட் எவ்ரி திங் என்ன நடக்குதோ அதான் நடக்கும். பட் இந்த படம் வந்து எனக்கு அந்த அந்த பேரை வந்து ஒரு நிலைநிறுத்தி கொடுத்துருக்கு. ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட சந்தோஷம் நான் மறுபடியும் இத்தனை தடவை வேணால் சொல்லுவேன்னா சந்தோஷனாக்கும், ரஞ்சித் சாருக்கும், தானு சாருக்கும். ஏன்னா தானு சார் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் என்னை பார்த்துட்டு கை கொடுத்து ரொம்ப பாராட்டினார், இவர் நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமாடா தம்பி, பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்கடா, பாட்டு சூப்பராக இருக்கடா, நீ இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஃபேவரெட்டு, ஸோ நீ நல்லா வருவ அப்படிலாம் வந்து அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அவள் வந்து விஷ் பண்ணுறாரு அப்படின் போது. ஸோ இந்த கபாலின்ற படம் எனக்கு என் லைஃப்பில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு பெருசாக. ஸோ நான் எதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தனோ எதெல்லாம் கிடைக்கலன்னு எங்கிக்கிட்டு இருந்தனோ அது எல்லாத்தையுமே இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அந்த படத்துக்கும் இந்த என்டையர் க்ரூவுக்கும் மறுபடியும் சந்தோஷனாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், கடமைப்பட்டிருக்கேன். வெல் சார், ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து நெருப்பிடா அப்படின்ற சாங் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோ அதுல இருந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து சந்தோஷமா வந்து ஷேர் பண்ணீங்க. இன்னைக்கு நான் எஸ் என்னோட பேர் வெளியே வந்துருச்சு அப்படிங்கும் போது எங்களுக்கு அது ப்ரௌடா இருக்கு கேட்கும் போது. ஸோ திரு அருண் ராஜா காமராஜ் அவர்களுக்கு எங்களோட நன்றி. நன்றி நன்றி. கபாலி ஸ்பெஷல் எதுவுமா வந்துட்டு நெருப்புடா அப்படின்னு பாடினவரான அருண்ராஜா காமராஜ் வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல என்ன அப்படின்னா வந்து ஒரு லிரிசிஸ்டா இருக்கட்டும் இல்ல ஒரு சிங்கரா நான் வந்து இதுல ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி எனக்கு கிடைச்ச பாக்கியம் பிகாஸ் என்னோட தலைவர் ரஜினி சாருக்கு வந்து நான் பாடிருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க, கேட்டு நமக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒருவனுக்கா உழைப்பவன் யார் விடை தருவான், கபாலி தான் கலகம் செய்து ஆண்டையரின் கதை முடிப்பான். உலகம் ஒருவனுக்கா உழைப்பவன் யார் விடை தருவான், கபாலி தான் கலகம் செய்து ஆண்டையரின் கதை முடிப்பான்.